இருக்கக்கூடாது. மிஷின்ல இருந்து டீலர் செட் கீழே இருக்கணும்னா இந்த ரெண்டு காற்று பண்ணி எடுத்துடணும். இதை எடுத்து உடைய தனியாக எடுத்து வேண்டியதான். இது மாதிரி சாண்டி நீங்க செஞ்சு வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இது நாங்கள் சர்வீஸ் பண்றதுனால நாங்களும் செஞ்சு வச்சிருக்கோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இதை காற்று பிடி தான் கழுத்து விடணும். அந்த காற்று பிடி கழுத்துக்கு அப்புறம் கிட்ட ஒரு பெரிய திருப்பில் உள்ள ஒவ்வொரு பைப்பில் முட்டு கொடுத்து கட்டுறது ஈஸியாக இருக்கும். அதே போல் கட்டி கட்டினா ஈஸியாக வந்துடும். இது வந்து ப்ளஸ் பிளேட்டு கழட்டுற ஃபஸ்ட்டு அப்புறம் இந்த மூணு போல்ட்டு இந்த ட்ராக் சைடு மட்டும் கழட்டுறதுக்கு இந்த ட்ராக் சைடு ரெக்க சைடு மட்டும் கழட்டுறதுக்கு ஒன்னு ரெண்டு மூணு இந்த மூணு போல்ட் மட்டும் கழட்டணும். கட்டர் ஸ்ப்ராக்கெட்டை உள்ளே மாட்டிச்சுன்னா நம்மள்கிட்ட பைப்பு இருக்கும், அதை வச்சு தட்டியை கழட்டிடலாம். கட் பண்ண சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கையில் கொடுங்க ஸ்ப்ராக்கெட் மாட்டி வச்சு டைட்டாக இருந்துச்சுன்னா இது மாதிரி அடிச்சிங்கன்னா சரியாக போயிடும். அதுக்கு முன்னே டீசல் ஊற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகும். டீசல் ஊற்றி ஊற வச்சுட்டு கட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இப்படி செக் பண்ணி வரலன்னா ட்ராக் சைடு ரெக்க மாட்டோம். கையில் இப்படி லைட்டாக சுற்றி பிடிச்சிங்க அந்த இது ஒரு ஆளை பிடிக்க சொல்லிட்டு இந்த இதில் அடித்து கழட்டிங்கன்னா வந்துடும். இது அடிக்கடிக்க மேலே வருது பாருங்க. இந்த மாதிரி கழட்டிடலாம். இந்த ரீலே செட்டப்பை நாங்கள் வந்து ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம் கீழே. அதில் வச்சுருக்கோம் இங்கே கம்பெனியில் இங்கே இருக்கிறனால. உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் செங்கலை வந்து மூணு சைடு கரெக்டான அளவில் வச்சுக்கிட்டு இந்த நொடிக்கக்கூடாது. இது மாதிரி சுற்றி விடுறப்ப இது மாதிரி கரெக்டாக சுற்றுறோம். அது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வேறு இதை வளைய கழட்டிட்டு அருகிங்க மாட்டுறப்ப ஈஸியாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு இதை கழட்டிட்டோம்னா அடுத்து எது உடஞ்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள அருகம்பி வளையத்தை கழட்டினோம்னா அந்தந்த சைடில் உள்ள அருகம்பி கழட்டிடலாம். அந்த வீடியோ தான் இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். ஒரு ஆள் மட்டும் இது கழட்டி சர்வீஸ் பண்ணோம்னா ரொம்ப டைம் ஆகும். இந்த பக்கமும் ஒரு ஆள் கழட்டி ரெண்டு பக்கம் சேர்ந்து ரெண்டு பேர் கழட்டினா தான் சர்வீஸ் பண்ணுற டைம் மிச்சமாகவும் சீக்கிரமாக சர்வீஸ் பண்ணலாம். அப்போ சர்வீஸ் வந்து டைம் சீக்கிரம் முடியும். இதே மாதிரி எந்தெந்த அருகம்பு உடஞ்சிருக்கோ நேரம் உள்ள வளையத்தை ஃபுல்லாக கழட்டிக்கிட்டு அருகம்பு கழட்டணும். ட்ரே எடுத்துருவோம்ல ட்ரே ஒன்று எடுத்துரும். அப்புறம் ரெண்டு அந்த சைடு ரெண்டு போல்ட்டு ரெண்டு சைடு ரெண்டு போல்ட்டு கட்டினா ஒரு ஒரு வளைச்சு அப்படியே தனித்தனியாக எடுத்துட வேண்டியதான். உங்களுக்கு நாலு பைப்பாக இருந்தால் எந்தெந்த இடத்துல உடஞ்சிருக்கோ அந்த இடத்துல மட்டும் வளையத்தை கழட்டிட்டு அருகம்பி மாட்டி இந்த சென்ட்ரலில் தட்டினா போதும். ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முக்கால் பைப்பு வச்சு முக்காஞ்சி பைப்பு அஞ்சு பைப்பாக இருந்துச்சுன்னா எல்லா வளையமும் கழட்டிட்டு அருகம்பி மாட்டிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு அப்போ ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் அஞ்சு பைப்பாக இருந்துச்சுன்னா எல்லா அருகம்பி வளையமும் கழட்டி தான் ஆகணும். Thank you.
வரும். இத வந்து தனியா கழட்டி எடுத்து சர்வீஸ் பண்ற என்ன ஒரு யூஸ்னா, இந்த அஞ்சு பேரும் கரெக்டா இருக்கா செக் பண்ணிக்கலாம். நம்ம வண்டியிலேயே மாட்டி உடஞ்சி அருகி திருப்பி திருப்பி கழட்டி மாட்டுறப்ப அருகி போய் மட்டும் தான் நம்ம சர்வீஸ் பண்ணலாம். இதை கழட்டி மாட்டுறப்ப அஞ்சு பேரும் செக் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி நல்லா இருக்கான்னு. அதுக்கப்புறம் இங்க அடியில உள்ள அஞ்சு பேரும் கீழே உள்ள அஞ்சு பேரும் ஏதோ தண்ணி இன்னும் பட்ட ஏதோ மலையில நம்ம ஃபீல்ட்ல ஓட்டுறப்ப மழை தண்ணி பட்டோ துரு பிடிச்சு போயிருந்துச்சுன்னா நம்ம டீசலோ இல்லை ஆயிலோ விட்டு ஃப்ரீ பண்ணிடலாம். இந்த அஞ்சு பைப்பு கரெக்டாக சுற்றுதான் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உடஞ்ச ரெண்டு அருகே மட்டும் காட்டி கழட்டி எப்படி மாட்டேன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஃபுல்லாகவே கழட்டிடலாம். ஹலோ இது மாதிரி உறஞ்ச அருகே மாட்டுறது எல்லாமே கழட்டிட்டு வளைய ஃபுல்லாக கழட்டிட்டு உங்களுக்கு வந்து ரிங்ஸும் தீயும் போகிறதுக்கு இடம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இதே நீங்கள் வண்டியிலே மாட்டுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹைட்ராலிக் ஹைட்டு தூக்கிட்டு இந்த பக்கம் ஓப்பன் பண்ணிட்டு ஹைட்ராலிக் இது இப்போ லாக் பண்ணிட்டுலாம் நீங்கள் கழட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே நீங்கள் கீழே இறக்கிட்டீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாக அருகே மாட்டிடலாம். நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். இதே மாதிரி எல்லாமே கழட்டி ஒரு டப்போ இல்லை ஒரு ட்ரேயோ அது மாதிரி எடுத்து எல்லாமே போட்டு பத்திரமா வச்சுக்கிங்க. கழட்டுற ஒவ்வொரு வாசலும் ரொம்ப முக்கியம். திருப்பி அதே மாதிரி திருப்பி போட்டுடணும். வந்து உடஞ்ச அரைஞ்சி கழட்டிட்டோம், திருப்பி அதே மாதிரி திருப்பி மாட்ட போறோம். ஒரு வாசலாங்க நீங்க கழட்டி தனியா வச்சு இது பண்றப்ப நீங்களே ஒரே ஆளு போதும் டைட் வைக்கிறதுக்கு. வண்டியில இருக்கிறதா ரெண்டு பேர் தேவைப்படும். டக்குனு எரிஞ்சு சீயால் டைட் வச்சிடலாம். டைட் வைக்கிறப்ப வந்து இந்த இடத்த மட்டும் பாத்துங்க. இந்த இது வந்து கரெக்டா அப்படி உள்ள மழை இது ஃபுல்லா உள்ள போகணும். ஒரு சில இது இப்படி தூக்கிட்டுலாம் இருக்க கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப வெளியில இருக்கும். இதுல உரைச்சு உரைச்சு இந்த மெயின் ஃப்ரேமை வந்து ஸ்கிராச் பண்ணி ஓட்டை ஆக்கிடும். அதனால வந்து ஃபுல்லா இப்படிதான் இருக்கணும். இப்படிலாம் இருக்க கூடாது. இப்படிதான் வச்சு கையால பிடிச்சிக்கிட்டு ரிங்ஸால வச்சு பிடிச்சி டைட் வைக்கணும். டைட் வச்சு ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. கரெக்டாக அந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம வச்சு டைட் வச்சுருக்கோமா பண்ணு. அது டைட் வச்சு செக் பண்ணிங்க, டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. அப்படியே மற்ற இது செக் பண்ணிங்க அப்படியே ஃபுல்லாக எல்லாம் டைட் இல்லைன்னா மீதி நல்லா இருக்கிற கம்பி அப்படியே ஒரு டைட் வச்சுக்க வேண்டியதான்.